பேக்கிங் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. இந்த பேக்கிங் வேலையை வீட்டிலிருந்தே செய்யலாம். இந்த பேக்கிங் வேலையில் சேருவதற்கு ஒரு ரூபாய் கூட முதலீடு கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பேக்கிங் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸில் இப்போது நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேக்கிங் ஷாப்பில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அண்ட் இந்த பேக்கிங் ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஷாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கிங் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு பேக்கிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். இது எந்த மாதிரியான பேக்கிங் ஜாப்னு பார்த்தீங்கன்னா டாஃபி பேக்கிங், அதாவது மிட்டாய் வகைகள் பேக்கிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். இந்த டாஃபியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான டாஃபீஸ் வந்து இருக்குது. இவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த டாஃபீஸை பல்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுற டாஃபீஸை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த டாஃபீஸ் எல்லாமே பல்காக ஒரு பண்டிலாக மொத்தமாக உங்களோட வீட்டுக்கே இவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பேக்கிங் பண்ணுறதுக்கு பாக்ஸஸும் கொடுப்பாங்க. அதே போல் ரெண்டு விதமாக இந்த டாஃபீஸை நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர் வந்து கொடுப்பாங்க அண்ட் அதே போல் பாட்டில்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கவரில் நீங்கள் அவங்க சொல்கிற குவான்டிட்டி வைஸ் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பாட்டிலில் அவங்க சொல்கிற குவான்டிட்டி வைஸ் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மிட்டாயை நீங்கள் பாட்டிலில் வச்சு தென் அதை நீங்கள் பாக்ஸில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த பேக்கிங் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் கொஞ்சமாச்சும் கம்ஃபர்டபுளான பிளேசஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சுத்தமான இடவசதி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேக்கிங் ஜாபை நீங்கள் சிங்கிள் பர்சனாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் யாராச்சும் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க இப்படி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த ஜாப்பை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு டைமும் கொஞ்சம் தான் எடுத்துக்கும். அண்ட் அதே நேரத்தில் அதிகமான பேக்கிங் உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதே போல் சேலரியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த பேக்கிங் ஜாப்பை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 hours இருந்து 5 hours பண்ணாலே போதும். உங்களால் அதிகமான சேலரி வந்து வாங்க முடியும். இந்த டாஃபி, அதாவது மிட்டாய் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான மிட்டாய் வகைகள் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு டாஃபியோட கம்பெனியை பொறுத்து ரேட் வந்து வேரியஸாக வரும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா 1 rupees, 2 rupees, 5 rupees இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். கம்பெனி சைட்ல இருந்து ஒரு பேக்கிங்க்கு இவ்வளோ அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. மிட்டாய் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு மிட்டாய், மேங்கோ மிட்டாய் இந்த மாதிரி பலவிதமான ஃப்ளேவர்ஸில் இருக்கும். அதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் தனியாக, மேங்கோ மிட்டாய் தனியாக இந்த மாதிரி நீங்கள் அவங்க கொடுக்குற பாட்டிலில் பேக்கிங் பண்ணி நெக்ஸ்ட் அதை நீங்கள் அவங்க கொடுக்குற பாக்ஸஸில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஜாப்பை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரியும் இருக்குது, வீக்லி சேலரியும் இருக்குது, அண்ட் அதே போல் மந்த்லி சேலரியும் இருக்குது. பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி அண்ட் வீக்லி சேலரி. ஸோ உங்களுக்கு டெய்லி சேலரி இல்லை வீக்லி சேலரி வேணும் அப்படின்னா கம்பெனிக்கிட்ட கேட்கலாம். தென் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. டெய்லி சேலரி அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ பேக்கிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் வீக்லி சேலரி வேணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் நீங்கள் இவ்வளோ நீங்கள் பேக்கிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு டெய்லி சேலரி அண்ட் வீக்லி சேலரி வந்து
வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரான ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் ஜாப்க்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். இப்போது அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களையும் இந்த பேக்கிங் ஜாப்க்கு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேக்கிங் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு வீடுகளுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேக்கிங் பண்ணுறதுக்கான பிளேசஸ் வந்து இருக்காது. அப்படியே பிளேசஸ் இருந்தாலும் அந்த பிளேஸ்க்கு ரெண்ட் கொடுக்கணும், அதே போல் எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கணும். அண்ட் கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும். இப்படி கம்பெனிக்கு அதே அளவில் செலவாகும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு வீடுகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஜாப்பை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான ஒரு பேக்கிங் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மெயிலில் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.